எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தான் வந்து ஷோ முடிஞ்சிட்டு வரேன். ஆக்சுவலி வந்து நான் நிறைய முறை பார்த்துருக்கேன், ஆனால் இன்றைக்கி வந்து தியேட்டரில் மக்களோட சேர்ந்து பார்க்குறப்போ வந்து ஆக்சுவலி ஒரு சரியான படத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த படத்தில் வந்து டெக்னிக்கலாக பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபிலேருந்து டைரக்டோரியலாக லைக் வந்து மியூசிக் அண்ட் சவுண்டு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அண்டு எஃபெக்ட்ஸ்லேருந்து எல்லாமே செம்ம சூப்பராக பண்ணியிருக்காங்க. வெறும் டெக்னிக்கலாக மட்டும் இல்லாமல் வெறும் பொலிட்டிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. பொலிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் கதை ரொம்ப என்கேஜிங்காக இருக்குது. இந்த படத்தில் நடித்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து தங்கராஜ் கேரக்டராக இருக்கும், லைக் வந்து சரண்யா கேரக்டராக இருக்கும், அப்புறம் வந்து தேவகுமாரனுடைய கேரக்டராக இருக்கும். இந்த படத்தில் மிக முக்கியமாக மூன்று கேரக்டர்கள் இருக்குது. அந்த மூன்று கேரக்டர்கள் பெரிய அளவில் பேசப்படும் பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த தியேட்டரில் படம் முடிகிறப்போ கேட்ட அந்த கைத்தட்டல்கள் வந்து இன்னும் வந்து நார்மலான ஆடியன்ஸ்கிட்டையும் போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து படம் பார்த்த நிறைய பேருக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. ரொம்ப எமோஷ்னலாக இந்த படத்தை பார்த்துட்டு வந்து எங்களுக்கு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. பெரிய நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்து தியேட்டருக்கு கொண்டு போகிறோம். டெஃபினட்டாக இந்த படம் வந்து பெரிய அளவில் வந்து மக்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஃப்ராங்க்லினுடைய ரைட்டிங் உண்மையிலே இந்த ரைட்டர் படத்துக்கு வந்து மிகப்பெரிய பலமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கூட வந்து சேர்ந்து சந்தோஷ் நாராயணனாவும் அடிஷ்னல் ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த செம்ம எக்ஸ்ட்ராடினரி ஒர்க்கு. டைலாக்ஸ் வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து நிறைய இடத்துல வந்து டைலாக்ஸ் வந்து கைத்தட்டுறதை வந்து நார்மலாக அந்த ப்ரிவியூ ஷோலேயே வந்து பார்க்க முடிஞ்சுது. இது இன்னும் வந்து நார்மல் ஆடியன்ஸில் வந்து காமனான ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றப்போ இன்னும் பெரிய அளவில் வந்து இது எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு வந்து இதில் பேசப்பட்டிருக்கிற அரசியலில் ரொம்ப சரியாக நாங்கள் பேசியிருக்கிறது தான் நம்புகிறோம். டெஃபினட்டாக இது வந்து தமிழக மக்கள் சூழலில் இல்லை வந்து பியூரோக்ரட் சைடில் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு டிஸ்கஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். அண்டு வந்து முறைவர் இதில் ரொம்ப முக்கியமாக வந்து கோவிந்த் வசந்த் அவருடைய மியூசிக் சொல்லணும். மியூசிக் பயங்கர ஹாண்டிங்காக இருந்தது. அண்ட் என்ன சொல்கிறது, விஜுவலாக வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணிச்சு. அண்ட் எமோஷ்னலாக வந்து வேறு லெவலில் வந்து ஒரு என்ஹான்ஸ் பண்ண ஒரு ஒர்க்காக நான் வந்து கோவிந்த் வசந்தாவோட ஒர்க்கை பார்க்குறேன். அண்ட் எடிட்டிங் எல்லாமே வந்து ரொம்ப டெக்னிக்கலாகவும் சரி செம்ம சூப்பராக வந்திருக்கு தான் நான் நம்புகிறோம். அண்ட் இந்த ஷோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துருக்கு. நிச்சயமாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும், மக்கள்கிட்ட பெரிய ரீச் கிடைக்கும், மக்கள் இதை வந்து கொண்டாடுவாங்க அப்படின்னு இந்த ஷோ முடிஞ்சோடனே எங்களால் வந்து ஒரு பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப தைரியமாக சொல்லலாம், நீலமுடைய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு தயாரிப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எங்களோடு சேர்ந்து தயாரித்த லிட்டில் எட்கார் அண்ட் கோல்டன் ரேஷியோ ஜெட்டி ஃபிலிம்ஸ்க்கு வந்து என்னுடைய இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஊடகங்கள் உங்களுக்கும் வந்து நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது நீங்கள் சரியான வழியில் எடுத்துமே சேர்ப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன படங்களுக்கு தியேட்டர் கிடைக்கிறதோ இல்லை வந்து அதுக்கு மக்கள் வர்றதோ அப்படின்றது வந்து இந்த சூழலில் ரொம்ப குறைவாக இருக்குது. இப்போ இந்த படம் கூட நாங்கள் ட்ரை பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு 150 தியேட்டர்ஸில் வந்து ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் படம் நல்லா இருக்குது, படம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இன்னும் மேலும் வந்து தியேட்டர்களோ இல்லை ஸ்க்ரீன்ஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து 24ஆம் தேதி 8 படங்களுக்கு மேலே ரிலீஸ் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அந்த படத்தில் நிச்சயமாக ரைட்டர் வந்து எல்லாருக்கும் பிடித்த படமாக இருக்கணும், லைக் வந்து இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரணும், லைக் தியேட்டருடைய எண்ணிக்கை ஸ்க்ரீனுடைய எண்ணிக்கை படம் பார்க்குறது மூலமாக மக்கள் வந்து விமர்சிக்கிறது மூலமாக படத்தை ஏற்றுக்கொள்வது மூலமாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.